கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் உண்டாகி அவர் சிறுபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது இந்த அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்புகிறார் என்று அறிவீர்கள் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரே நீர் இந்த வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதித்து அபிஷேகத்தின் வல்லமையோடு கொடுக்க எங்கள் வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண ஆண்டவருடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர் தாமே எங்களோடு பேசுவீராக வசனம் சொல்லி சொல்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னமுடைய வார்த்தையின்படி எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் யோசுவா என்கிற பிரதான ஆசார் எதை பற்றி போட்டிருக்கிறது நான்காம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது செருபாபேல் என்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர் அந்த யூதா ப்ராவின்ஸில் கவர்னராக இருந்தவர் இந்த சம்பவம் சரித்திர பிரகாரமான ஒரு சம்பவம் இது தரியு ராஜா இருந்த காலத்தில் இது நடந்தது அவ் அன்றைக்கு கைதிகளாக எடுத்து எடுக்க எடுத்து கொண்டு போன யூதர்கள் பாபிலோனிலிருந்து திரும்ப எருசுலேமுக்கு வரும்படியாய் அந்த ராஜா உத்தரவு கொடுத்தான் அப்பொழுது செரு கூட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது யூதர்கள் அதாவது சிறை கைதிகளாக எருசிலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்ட யூதர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி எருசிலேமுக்கு வந்தார்கள் ஆனால் சில யூதர்கள் எங்களுக்கு பாபிலோனே நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே செட்டில் விட்டார்கள் இது வந்த பிறகு இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு முக்கியமான கட்டளையை கொடுக்கிறார் அது என்ன ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும் முடியான ஒரு கட்டளை இந்த கட்டளை செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்டது செருபாபேல் இந்த நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ரீடராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த எருசலேம் முற்றிலுமாக பகைகளால் அழிக்கப்பட்டு அது பாலடைந்த நிலையில் இருக்கிறது இந்த நிலையிலிருந்து இப்படி மறுபடியும் அந்த எருசலேம் ஆலயம் கட்டப்பட வேண்டுமென்றால் அது ஒரு பெரிய பிரத்தனம் தான் நீங்கள் பார்க்கிறோம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவிலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களிலே பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இந்த இடத்துல பர்வதம் என்று சொல்லும்போது மலையை குறிக்கிறதா இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பெரிய பர்வதம் சமபூமியாகும் என்று சொல்கிறார் இந்த பெரிய பிரச்சனை இந்த பெரிய சோதனை இந்த பெரிய கஷ்டம் எப்படி அது நீங்கும் அதற்கு தான் சொல்லியிருக்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார் தேவனுடைய ஆவினால் இது ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்றனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு இதை காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் அன்றனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அன்று ஆண்டவர் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது நம்முடைய ஸ்ரீஷர்களுக்கு என்ன சொன்னார் நாம் பார்க்கும்போது ஸ்ரீஷர்களுக்கு நீங்கள் எருசிலேமிலே போய் காத்திருங்கள் அங்கே உங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கற் கட்டணை நீங்கள் உங்களுக்கு வந்து யூ எம் எம்பவர்மெண்ட் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நமக்கு வல்லமை கொடுக்கிறதா இருக்கிறது அப்போ சிலர் ஒன்று எட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது என்ன எழுதியிருக்கிறது பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும்போதோ நீங்கள் பலன் அடைந்து பாருங்க முக்கியமான காரியம் நமக்கு என்ன தேவை பலன் அது யாருடைய பலன் பரிசுத்தாவையின் பலன் எதற்கு அது கொடுக்கப்பட்டது நாம் இந்த ஒப் அப்போ சிலர் ஒன்று எட்டிலே பார்க்கும்போது அங்கே நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியாய் யூதேயாவிலே சமாரியாவிலே பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அதற்கு என்ன அவசியம் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்து நமக்கு பலன் கொடுக்கும்போதுதான் நாம் சாட்சியாக இருக்க முடியும் இந்த பகுதி வாசித்தோமே இதில் ரெண்டு முக்கியமான காரியங்களை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன் ஒன்று டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்படியான ஒரு கட்டளை ரெண்டாவது டு பிகம் அவர் நாம் யாராக இருக்கும்படி அவர் விரும்புகிறாரோ அப்படி நாம் ஆக வேண்டும் ஆண்டருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை இப்பொழுது மிக அருமையான வார்த்தை பரிசு நமக்கு பலன் கொடுக்கிறார் பரிசு இந்த ஆலயத்தை கட்டும்படி இந்த ஆலயம் இன்றைக்கு யார் இந்த ஆலயம் நானும் நீங்களும் ஒன்று குறைந்தர் மூன்றாம் அதிகாரத்திலும் ஒன்று குழந்தையர் ஆறாம் அதிகாரத்திலும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் இந்த ஆலயம் ஆண்டருடைய மகிமைக்காக கட்டப்பட வேண்டும் இந்த ஆலயத்திலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்க விரும்புகிறார் ஆகவே இந்த ஆலயம் அவருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயமாக அவருக்கென்று பிரத்யேகிக்கப்பட்ட ஆலயமாக ஒரு பரிசுத்த ஆலயமாக அது கட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு அவசியமானது என்ன பரிசுத்தாவியின் அபிஷேகம் பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு அப்படி அவர் அவருக்கு மகிமையான ஒரு ஆலயமாக நாம் எழும்ப உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம் மலையை பார்த்து பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அவர் சொல்லும்போது மார்க் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள்ல இதை பார்க்கிறோம் மார்க் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்கிறது எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல சொன்னபடி சொன்னபடி என்று மறுபடியும் மூன்று தடவைக்கு மேலே வருகிறது பாருங்கள் இருபத்தி நாலாம் வசனத்தில் நீங்கள் செபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் நான் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பல வருஷங்களுக்கு முன்பாக கென்னத் ஹேகின் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவர் அந்த சமயத்திலே ஒரு வாலிபனாக மிகுந்த வியாதிப்பட்டு பலவீனமான இறுதியம் என்று சொல்லி அவர் படுத்த படுக்கையிலே இருந்தார் அப்பொழுது அவருக்கு வயது ஒரு பதினேழு இருக்கும் அவருக்கு அந்த சமயத்திலே பெரிய வைத்தியம் ஒன்றும் இல்லாததுனால அவர் அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் தன்னுடைய கிராண்ட்மதர் மதர் பாட்டியுடைய வேத புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது இந்த மார்க் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை படித்தார் அந்த சமயத்தில் சபையிலே ஹீலிங் பற்றி அவ்வளவு டீச்சிங் இல்லை அநேக சபைகளில் ஹீலிங்காக ஜபம் கூட பண்ண மாட்டார்கள் அப்படி இருந்தது இந்த வசனத்தை படித்த உடனே கென்னத் ஹேகின் என்பவருக்கு மனசில் நான் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜபித்து எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கும்படி கேட்பேன் அவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறது பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிக்கும்போது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் சொல்லியிருக்கிறது நான் விசுவாசிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் ஜபித்தாராம் ஜெபித்த பிறகு அவர் சொன்னார் நான் இப்பொழுது ஜெபித்து விட்டேன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு நான் அவர் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தன் படுக்கையிலிருந்து எழுந்தாராம் படுக்கையிலிருந்து எழுந்து டைனிங் ஹாலுக்கு போய் எனக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று சொன்னாராம் அவருக்கு சாப்பாடு கொடுத்து ஆச்சரியமாய் பார்த்தார்கள் சாப்பாடு அவர் சாப்பிட முடிகிறதே என்று சொல்லி அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அவருடைய சரீரம் நல்ல சுகம் அடைந்து அதற்கு பிறகு அவர் எண்பத்தி எட்டு வயது வரைக்கும் உயிரோடு இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் பாருங்க ஆண்டவருடைய வசனம் அல்லமை உள்ளது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி இப்பொழுது செருபாபேலுக்கு சொல்கிறார் செருபாபேல் அந்த கவர்னர் அவர் இப்பொழுது இந்த ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவருடைய கட்டளை பெறுகிறார் அந்த கட்டளை போது நாம் வாசிக்கிறோம் சகரியாவிலே ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் செரு கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்புகிறார் என்று அறிவாய் ஆண்டவர் சொல்கிறார் செருபாபே இந்த வேலையை செய்ய வேண்டும் அதற்கு என்ன தேவை பரிசுத்தாவின் அபிஷேகம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இந்த நேரத்தில் பெரிய பர்வதமே நீ பெரிய ஒரு தடையாய் காணப்படலாம் ஏன்னா செர்பா விலங்கு போகும்போது எரிசிலம் மாலையம் முழுவதுமாய் பாலடைஞ்சி உடைந்து போய் இடிந்து போய் பகைகளால் அது நாசமாக்கப்பட்டிருந்தது அதிலிருந்து அது கட்டப்பட வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய வேலை தான் ஆனால் அதை செய்ய முடிய ஆண்டவர் அவனுக்கு அந்த கட்டளை கொடுத்து நீ உன்னுடைய பலத்தினால உன்னுடைய ஞானத்தினால என்னுடைய ஆவியினாலே அது ஆகும் என்று சொல்லி செருபாபேலுக்கு சொல்கிறார் அப்படி அவர் சொல்லும்போது அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்கிறது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அற்பமான ஆரம்பம் சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய முயற்சி செய்யும் போது ஆண்டவர் சொன்னபடி செய்யும் போது நமக்கு எப்படி இருக்கிறது இது ஒரு சிறிய காரியம் சின்னதா இருக்கிறதே இதில் என்ன பெரிய காரியம் நடக்கப்போகுது என்று நினைக்கலாம் ஆனால் தேவ வசனம் சொல்கிறது ஆரம்பம் சிறியதாக இருந்தாலும் முடிவிலே அது பெரியதாக வரும் என்று சொல்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்களிலே ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர் உதவியை கொண்டு நாம் செய்யும்போது எல்லாம் மாற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த சேஷ்டர்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் போய் இருசிலேமில் காத்திருந்த போது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் நாலாம் வசனத்திலே பார்க்கும்போது நூற்றி இருபது பேர் அந்த இடத்துல கூடி வந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் அங்கு அவர்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினார் அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆண்டவருக்கென்று வல்லமையான சாட்சிகளாய் மாறுகிறார்கள் அன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பேதில் பிரசங்கம் பண்ணும்போது நாம் பார்க்கிறோம் அங்கே மூவாயிரம் பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் பரிசுதாவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்து பேதர் மூலமாக பேசும்போது அவனை எடுத்து உபயோகப்படுத்தினார் அவரை குறித்து அந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் அவன் படிப்பறியாதவன் பேதமை உள்ளவன் ஆனால் இயேசுவோடு இருந்தவன் என்று அறிந்து கொண்டார்கள் பாருங்க பேதர் ஒரு சாதாரண மனுஷன் படிப்பறிவு கூட இல்லை அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேதமை உள்ள ஒரு மனுஷன் அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு மெசேஜ் ஒரு செய்தி கொடுக்கும்போது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அதற்கு அடுத்தபடி ஒரு மனிதன் சுகமாக்கப்பட்டான் பிறவியிலிருந்து இருந்த மனுஷன் சுகமாக்கப்பட்டான் அன்றைக்கு ஐந்தாயிரம் பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு தேவன் என்னையும் உங்களையும் வைத்து பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் சொன்னேன் ஆண்டவருக்கு ரெண்டு நோக்கம் உண்டு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் டு டு அந்த காரியம் என்ன அந்த காரியம்தான் அவருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் புதிய ஏற்பாட்டிலே அது எந்த ஆலயம் நம்முடைய சரீரமாகி ஆலயம் ஒன்று குறைந்தியர் மூன்றிலும் ஒன்று குறைந்தியர் ஆறிலும் நாம் பார்க்கிறோம் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த ஆலயம் நல்ல விதமாய் கட்டப்பட வேண்டும் ஒருவேளை இன்றைக்கு அது அவ்வளவு சிறந்ததாக காணப்படாவிட்டாலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே நாம் மிகச்சிறந்த ஆலயமாக மாற்றப்பட முடியும் ரெண்டாவது நாம் பார்க்கிறோம் டு பிகம் எப்படி நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை ஆண்டவர் எதற்காக ரசித்து நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் தெரியுமா அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்து வைக்கிறார் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவ சாயலாக தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்தார் அதை அவன் இழந்து போனான் ஆனால் திரும்பவும் அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலமாய் திரும்பவும் நம்மை மீட்டு கொண்டு நம்மை என்னவாக மாற்றுகிறார் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக மாற்றும்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவராய் இயேசுவின் வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்ப்போம் ஆண்டவருடைய நோக்கம் நானும் நீங்களும் இயேசுவைப் போல மாற வேண்டும் நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அதை நிறைவேற்ற நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நமக்குள்ளே அந்த மாறுதல் உண்டாகும் ஒண்ணு குருந்தியர் மூன்றாம் ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்களிலே பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இதுவரை வெளிப்படவில்லை ஆனால் அவரை நாம் காணும்போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் நாம் ஆண்டவராய் இயேசுக்கு உயிர் தெழுந்த மகிழ்ச்சி பொருந்திய ஆண்டவராய் இயேசுக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள கணவன் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கமிஷன் ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்ன கமிஷன் நானும் நீங்களும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் அதை எப்படி செய்கிறோம் நம்முடைய பலத்தினால பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய வசனம் ஆவியாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார் அந்த வசனத்தை நாம் அதிகமாக வாசித்து அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் செபிக்கிற மக்களாய் மாறும்போது ஒவ்வொரு நாளும் மாற்றப்படுகிறோம் நாம் என்ன குவாலிஃபிகேஷன் என்று சொல்லி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை படிப்பறியாத பேதிர்வை தேவன் எடுத்து உலகம் முழுவதுக்கும் உபயோகப்படுத்த முடியுமானால் இன்றைக்கு என்னையும் உங்களையும் அவர் எடுத்து நிச்சயமாய் உபயோகப்படுத்த முடியும் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு நான் உன்னை முன் குறித்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில அதற்கு இருக்கிற காரியங்களை எடுத்து போடு எனக்கென்று நீ பரிசுத்தமாக ஜீவிக்க ஒப்பு கொடு எனக்கென்று என்னை மகிமைப்படுத்த முடியாத ஒரு ஆலயமாக நீ மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்கிறார் ஆம் நமக்குள்ளே இயேசுவனுடைய அன்பு காணப்பட வேண்டும் ஆண்டவராய் இயேசுவைப் போல மன்னிக்கிற சுவாபம் நம்மளை காணப்பட வேண்டும் ஆண்டவராய் இயேசுவைப் போல மனதுருக்கம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவைப் போல பரிசுத்த ஜீவியம் நம்மில் காணப்பட வேண்டும் பரிசுத்தாவின் பலன் நமக்குள்ளே இருந்து அவருக்கு சாட்சியாய் நாம் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் அதனால தான் சொல்லுகிறார் சிறுபாபேலே நீ இதை பார்த்து பயப்படாதே இது அற்பமான ஆரம்பமா இருக்கிறதே என்று பயப்படாதே ஒருவேளை உங்கள் சிலர் நான் எப்படிங்க அப்படி மாற முடியும் என் வாழ்க்கையில் எவ்வளவோ குறைகள் இருக்கிறதே இன்னும் எனக்கு எவ்வளவோ சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதே என்று நீ சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னுடைய ஆவியினாலே மாற்றப்படுவாய் என்னுடைய ஆவி உன்னை மாற்றும் என்று சொல்லி நமக்கு சொல்கிறார் பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொல்லும்போது அவருடைய ஆவியானவர் தினமும் நமக்காக நமக்காக அவர் இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் நாம் பார்க்கும்போது நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது அறியாமல் இருக்கும்போதே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அவர் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கிறார் இப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் உங்கள் வீட்டில் இருக்கிறார் உங்களோடு எப்போயும் தங்கி இருக்கிறார் அவர் உங்களை வழி இருக்கிறார் அதனால தான் நாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தில் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் என்ன ஜபம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியில் நடத்துவீராக நான் முன்பே சொன்னேன் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஜபத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்த வேண்டும் நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவார் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் முன்பாக அதை நாம் பார்க்கிறோம் போது கட்டப்பட முடியுமா இவ்வளவு பாலடைஞ்சு கிடைக்கிறதே என்று சொல்லி பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் நீ கட்டு நீ அஸ்திபாரத்தை போடுறது மாத்திரமல்ல நீ கட்டி முடிப்பா என்கிற வார்த்தையை அவருக்கு கொடுக்கிறார் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கட்டும்போது பலவிதமான எதிர்ப்புகள் வந்தது அதை கட்டுவதற்கு வேண்டிய போதுமான ஆட்கள் இல்லை அதை கட்டுவதற்கு போதுமான மற்ற பொருட்கள் இல்லை இருந்தாலும் ஆண்டவரை நம்பி அவர் அந்த வேலையை ஆரம்பித்தார் நாம் நெகேமியாவை பார்க்கும்போது ஆலயத்துக்கு முன்னால் இருந்த அந்த சுவர்களை அவர் காம்பவுண்ட் வால் என்று சொல்கிறோம் அதை அவர் கட்டும்போது அவருக்கு விரோதமாய் தொபியாவும் சண்பல்லாத்தும் அவருக்கு விரோதமாய் பேசி நீ என்ன பெரிய கட்ட போற நீ கட்டுற அந்த ஒரு நரி போனா கூட விழுந்துரும் அப்படிதான் பரிகாசப்படுத்தினார்கள் நான் அவர் சொன்னார் நான் ஆண்டவருடைய கிருபையினாலே தேவதாய்வினாலே இதை கட்டி முடிப்போம் உங்களுக்கு இதுல பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள் பாருங்க எதிர்ப்புகளின் மத்தியில் தான் அந்த வேலை நடக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கும் சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்கிறது ஆண்டவராய் இயேசு சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அது மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆமேன் ஆகவே அந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டும் எந்த பிரச்சனை வரும்போதும் ஆண்டவரே இந்த பிரச்சனையை மேற்கொள்ள எனக்கு நீர் உம்முடைய கிருவை தாரும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை என்னை நடத்தும்படி நான் ஒப்புக் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும் அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவர் நமக்கு ஜெயத்தை இருக்கிறார் ஆண்டவர் அவ்விதமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் இந்த பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் தெருபாபேலுக்கு சொல்கிறார் செருபாபேல் நாம் பார்க்கும்போது ஒரு ராஜாவுடைய பேரன் எக்கோனியா என்கிற ஒரு ராஜாவுடைய பேரன் யூதாவின் ப்ராவின்ஸுக்கு கவர்னராக நியமிக்கப்படுகிறார் அந்த சமயத்திலே தான் அவர் இந்த வேலையை ஆரம்பிக்கிறார் அவருடைய தலைமையின் கீழ்தான் அடிமைகளாயிருந்த சிறை கதிகளாயிருந்த யூதர்கள் பாபிலோனிலிருந்து எருசிலேமுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு சோத்திரம் ஒரு பெரிய காரியத்தை அந்த நேரத்தில் செருபாவியல் மூலமாகவும் நிகேமியா மூலமாகவும் எஸ்ரா மூலமாகவும் தேவன் செய்கிறார் இது முக்கியமாக அவருடைய ஆலயத்துக்கான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் ஞாபகம் முட்டுகிறார் நீங்களே தேவனுடைய ஆலயம் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே கிரயத்துக்கு கொல்லப்பட்ட உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அதான் சொல்கிறார் நீ சோர்ந்து போகாதே இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குதே என்று சொல்லி சோர்ந்து போகாதே அந்த பெரிய பர்வதம் தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு உனக்கு முன்பாக சமபூமியாகும் அது முற்றிலும் நீங்கிவிடும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பெரிய இருந்தாலும் பரவாயில்ல அது சமபூமி ஆகும் என்று அங்கே நாம் செருபாபலுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்கிறோம் அதே வார்த்தையை உங்களுக்கும் அவர் தருகிறார் நீங்க என்ன விதமான பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில அவருக்காக நீங்க ஜீவிக்க முடியாதபடி ஏதாவது தடை இருக்கிறதா பயம் இருக்கிறதா போராட்டம் இருக்கிறதா பிரச்சனை இருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவருடைய கருத்துல உங்களை ஒப்புக்கொடுத்து ஆண்டு வரைய வசனம் சொல்கிறபடி பல்லத்தினாலும் உள்ள பராக் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால் ஆவையினால் ஆகும் என்று சரி நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் டு என்ன அவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் ரெண்டாவது காரியம் டு பிகம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நாம் முன் குறித்திருக்கிறார் அவரை போல மாற்றப்படுகிறோம் ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் மைக்கேல் ஏஞ்சலோ என்கிற ஒரு பெரிய சிற்பாசிரியர் இருந்தார் ஒரு சமயம் எல்லா சிற்பாசிரியர்களுக்கும் ஒரு போட்டி நடந்தது அந்த போட்டிக்காக எல்லாரும் அவர் கற்களை தெரிந்து கொண்டு அவங்கள் சிற்பம் செய்யும்படியாக அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தார்கள் ஆனால் மைக்கேல் ஏஞ்சலோவும் அவருடைய வேலைக்காரனும் கொஞ்சம் தாமதமாக போய்விட்டார்கள் அப்பொழுது எல்லாரும் நல்ல நல்ல கல்லை தெரிந்தெடுத்து கொண்டு போய்விட்டார்கள் கடைசியிலே அங்கே இருந்த ஒரு கல் கொஞ்சம் குரூக்கெட் ஷேப் கோணமாளனான ஒரு கல்லாக இருந்தது அந்த கல்லை கொஞ்சம் நேரம் மைக்கலாஜா பார்த்து கொண்டே இருந்தார் பார்த்து கொண்டே இருந்து சொன்னார் தன்னுடைய வேலைக்காரன் இடத்துல இந்த கல்லை எடு இதுக்குள்ளே ஒரு தேவதூதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் நான் அவனை வெளிப்படுத்தப் போகிறேன் அந்த வேலைக்காரனுக்கு புரியவில்லை இந்த கல் என்னங்க பிரயோசனம் இது உபயோகம் இல்லாத ஒரு கோணமானலான கல் இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் நம்ம தாமதமாக வந்துட்டோமே அப்படின்னு சொன்னான் இல்லை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு தன்னுடைய இடத்துக்கு போய் ஒரு ஆறு மாதம் அதற்காக அவர் பிரயாசப்பட்டு ஒரு அருமையான தெய்வத்துந்தன் கைகளை ஏந்தி கொண்டு நிற்பது போல ஒரு சிற்பத்தை உண்டாக்கினார் அதை உண்டாக்கினது மாத்திரமல்ல அந்த மற்ற சிற்பாசிரியர்கள் எல்லாரும் அன்றைக்கு போட்டியினுடைய கடைசி நாளிலே அவருடைய சிற்பத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை எல்லாவற்றையும் பார்க்கிலும் மைக்கேல் ஆஞ்சலோருடைய சிற்பம் தான் மாஸ்டர் பீஸாக இருந்தது என்று சொல்லி அதற்கு பிரைஸ் கிடைத்தது என்று கேள்விப்படுகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நாம் கூட அப்படி கோணல் மாணலான கல்லாக தான் காணப்படுறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரு சிற்பாசிரியராக இருந்து நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் யார் போல உருவாக்குகிறார் நம்முடைய குமாரனுக்கு சாயல் கோப்பா இருப்பதற்கு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒன்றியோ மூணாம் அதிகாரம் படிக்கும்போது இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனிய விதமாய் ஆயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படுத்தவில்லை அப்படின்னா அதை விட மேலான ஒரு ஸ்தானத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போ அது என்ன என்று தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிக்க போகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் அவரை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா உன் வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமில்லாத இல்லாத காரியம் எதாவது இருக்கிறதா உன் வாழ்க்கையிலே நீ சரி செய்ய வேண்டிய காரியம் எதாவது இருக்கா இன்றைக்கு அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா என்னை மாற்றும் உம்முடைய ஆவியினாலே மாற்றும் என்னுடைய பலத்தினால் அல்ல உம்முடைய பரிசுத்தாவியினால் என்னை மாற்றும் என்று கேட்போம் நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் அந்த நாள் சீக்கிரமாய் வருகிறது அந்த நாளுக்காக ஆயத்தப்படுங்கள் சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார் அவர் வரும் பொழுது அவர் சன்னிதியிலே காணப்படும்படி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம் செபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த தாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை தேவனுடைய ஆலயமாக ஆண்டவரே மாற்றி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல நீர் உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு எங்களை முன் குறித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கவும் கொடுக்கவும் அந்த சாயலாய் நாளுக்கு நாள் மாற்றப்படவும் எங்கள் ஆண்டவர் இயேசு வரும்போது ஆண்டவரே வரே அவரைக்கு ஒப்பாக நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம் என்கிற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆகவே நாங்கள் எங்களை அதற்காக சுத்திகரித்து கொண்டு நாங்கள் எப்பொழுதும் என்றைக்கும் நீ வருவீர் என்பதை அறிந்து ஆயத்தமிழர்களாய் காணப்பட உதவி செய்யும் அன்று இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் மறுபடியும் நாங்கள் அறிக்கை அடைகிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களே அன்று வரே பெரிய பர்வதமே நீ எர் செருபாபைகளுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் உன்னுடைய பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவியின் பலனினாலே அந்த பிரச்சனையை நீக்கப்படும் ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு சின்ன ஆரம்பம்தானே என்று நாம் நினைத்துவிட வேண்டாம் கத்தர் நம்ம மூலமாக பெரிய காரியங்களை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்தும்படி நாம் கெஞ்சுவோம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்